அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பெஸ்ட் தமிழ் டியூட்டோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸை வந்து எப்படி வந்து வாட்ஸ்அப் ஸ்டிக்கராக வந்து க்ரியேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வாட்ஸ்அப் ஸ்டிக்கராக வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே போல் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் பர்சனல் ஃபோட்டோஸ் வந்து வாட்ஸ்அப் ஸ்டிக்கராக எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் அல்லது ஆக்ட்ரஸோட ஃபோட்டோஸ் ஏதாவது நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து எம்சன் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் கூகுள் போயிட்டு உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் முடியணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நான் வந்து தமிழ் ஆக்டர் பிஎன்ஜி அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரோ, ஸோ தமிழ் ஆக்டர் அவங்களோட பேர் போட்டு பிஎன்ஜின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஏன் பிஎன்ஜின்னு டைப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை வந்து ஈஸியாக முடியும். ஸோ இமேஜஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணனிங்க அப்படின்னா எல்லாமே பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுற இமேஜஸாக தான் லைனாக வரும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த இமேஜ் உங்கள் ஆக்ட்ரஸோட இமேஜ் இருக்கோ அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ அதே போல் உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸை வந்து ஃபில்டர் பண்ணுனாலும் பேக்ரவுண்டில் வந்து ஒரே கலராக இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து ஈஸியாக ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரே கலர், இப்போ ஒயிட் கலர்னா ஒரே கலர், பிளாக் கலர்னால் ஒரே கலர், அந்த மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா ஈஸியாக ஸ்டிக்கர் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இமேஜஸ் வந்து ஆக்ட்ரஸ் இமேஜ் இருந்ததுன்னா ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பர்சனல் இமேஜ் தான் அதை எடுத்துக்கோங்க. ஸோ அது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டிக்கரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்போட நேம் வந்து இது தான். ஸோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லோடிய ஃபோட்டோ அப்படின்னு வரும். ஸோ லோடிய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே பாருங்கள் க்ராப் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு க்ராப் பண்ணிவிட்டு மேலே டன் பட்டன் கொடுங்க. டன் பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ மேஜிக் மேனுவல் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆட்டோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் ஒரே கலராக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ நான் ஆட்டோ கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ஒயிட் கலர் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே பாருங்கள் ஈஸியாக வந்து ஃபில்டர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்தது வந்து இதே வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து நிறையா கலர் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேனுவலில் தான் வந்து எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரே கலர் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஃபில்டர் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து டன் கொடுங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டிக்கர் வந்து எந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வரும் அப்படிங்கிற ப்ரிவ்யூ காமிக்கும். இந்த ஓகே அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மேலே இருக்கிற சேவ் பட்டன் கொடுங்க. சேவ் பட்டன் கொடுத்தோடனே சேவ் ஆகிடும், மேலே ஃபில் பட்டன் கொடுங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் தான் வந்து அந்த ஸ்டிக்கர் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் அந்த ஆப்பில் என்ன சேவ் பண்ணியிருக்கிறீங்களோ அது வந்து இதில் விசிபிள் ஆகும். ஸோ அதில் ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்தோன்னே எந்த வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணட்டும் சொல்லி கேட்கும். உங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்தோன்னே ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போய் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் அந்த இமேஜஸ் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோட மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.